அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராம உதவியாளர் எழுத்து தேர்வில் நம்ம வந்து பகுதி 1 பகுதி 2 ரெண்டு வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் எழுத்து தேர்வுக்கு 4 தலைப்புகளின் கீழ் வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதில் தலைப்பு N1 வந்து கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுடைய பணி, கிராம உதவியாளர் அவர்களுடைய பணி. தலைப்பு 2 கிராம கணக்குகள். தலைப்பு 3 நில அளவை. தலைப்பு 4 அந்த மாவட்ட நிர்வாகத்தை பற்றியும் அந்த மாவட்டத்தோட வரலாற்று குறிப்புகள், தகவல்கள் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 தலைப்புகள் சொல்லியிருந்தோம். அதில் பகுதி 1 பகுதி 2 இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட வந்து கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய பணி, கிராம உதவியாளருடைய பணி, கிராம கணக்குகள், மொத்தம் 24 கிராம கணக்குகளில் 10 கிராம கணக்குகள் இது வரைக்கும் நம்ம வந்து முடித்து வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து அடுத்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம அந்த தலைப்பு 3 தலைப்பு நில அளவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த கிராம கணக்குகள், மிச்சம் இருக்கக்கூடிய கிராம கணக்குகள்லாம் அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து அந்த நம்ம கிராம கணக்குகளாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து போர் அடிக்கும். அதனால் இந்த நில அளவை சம்மந்தப்பட்டதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நில அளவை சம்மந்தமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நிலத்தை அளக்கணும், என்னுடைய நிலத்தை அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு மனு கொடுத்தோம் அப்படின்னா விஓ ஆஃபீஸ்லேருந்து நமக்கு நிலத்தை அளக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நவீன முறையில் சில இதெல்லாம் வந்துருச்சு. முன்பு இருந்தும் இப்போயும் வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்குது சங்கிலி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சங்கிலியை வச்சு தான் வந்து நிலத்தை வந்து அளப்பாங்க. அந்த சங்கிலியோட பேர் வந்து கண்டர் சங்கிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சங்கிலியோட பேர் கண்டர் சங்கிலி, இதுவே வந்து ஒரு ஒன்று தான். ஓகே, அந்த சங்கிலியை வச்சு அளக்கும்போது என்னென்ன அளவுகள்லாம் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த கண்டர் சங்கிலியோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 66 அடி. அப்போ நம்ம ஒரு கண்டர் சங்கிலியை வச்சு நம்ம இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அளந்தோம் அப்படின்னா அதனுடைய நீளம் வந்து 66 அடி. ஓகே, அதில் வந்து லிங்க், அதாவது ஒவ்வொரு சங்கிலியாக வந்து ஜாயின் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 100 லிங்க் சேர்ந்து தான் ஒரு கண்டர் சங்கிலி. ஒரு லிங்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7.92 அங்குலம் இருக்கும். அங்குலத்தில் சொல்லணும்னா 7.92 அங்குலம். அதே போல் 100 லிங்க் இருக்குது, சரிங்களா. ஓகே, அப்போ 12 அங்குலம் அப்படின்றதான் ஒரு அடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அங்குலத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அடியும் எடுத்துட்டாங்க, இடையில இருக்கிற லிங்கை வந்து விட்டுட்டாங்க. அப்போ 12 அங்குலம் அப்படின்றதான் 1 அடி. 3 அடி சேர்ந்தது 1 கெஜம். இது வந்து சங்கிலி அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம ஜென்ரலாகவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 அங்குலம் அப்படின்றது 1 அடி, 3 அடின்றது 1 கெஜம். ஓகேங்களா, 22 கெஜம் அப்படின்றது ஒரு கண்டர் சங்கிலி. அப்போ 3 அடி அப்படின்றது 1 கெஜம் அப்படின்னா மொத்தமாக அந்த 66 அடியும் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து 22 கெஜம் அப்படின்றது ஒரு கண்டர் சங்கிலி அப்படின்றது நமக்கு வந்துடும், சரிங்களா. ஏதாவது ஒரு 2 குழு கிடைச்சாலே போதும், நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படின்னா தேவையில்லை, படிக்க தேவையில்லை. நமக்கு ஏதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டர் சங்கிலியில் 16 தகவல்கள் இருக்குது. ஒரு 10 தகவல் தெரிஞ்சாலே மற்றதெல்லாம் நம்ம அதை வச்சே கால்குலேஷன் பண்ணிடலாம். ஓகே, 10 சங்கிலி அளந்தோம் அப்படின்னா அது வந்து 1 பல்லாங்கு. கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, நான் 1 பல்லாங்கு தூரம் வந்து நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சங்கிலியை வச்சு நம்ம 10 சங்கிலி அளந்தோம் அப்படின்னா அது வந்து 1 பல்லாங்கு. 8 பல்லாங் அப்படின்றது 1 மைல், சரிங்களா. 8 பல்லாங் அப்படின்றது 1 மைல். அப்போ 1 மைல் அப்படின்றது எவ்வளவு, 1 பல்லாங்கன்றது 10 சங்கிலி. அப்போ 8 பல்லாங்கன்றது 1 மைல் அப்படின்னா 1 மைல்ன்றது 80 சங்கிலி அளந்தோம் அப்படின்னா அது வந்து 1 மைல். ஓகே, அடி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 1 மைல் அப்படின்றது எவ்வளோ அடி, அதாவது 1 சங்கிலின்றது 66 அடி, சரிங்களா. அப்போ 80 சங்கிலி எவ்வளோ இருக்கும், அதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5280 அடி. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்குலம். அங்குலம் ஏற்கனவே எங்கே இருக்குது, இந்த இருக்குது அங்குலம், சரிங்களா. 12 அங்குலம் வந்து 1 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 66 அடி அப்படின்றது எத்தனை அங்குலம் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து 1 மைலுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 63360 அங்குலம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர அங்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுர அங்குலம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா 4 பக்கமும் ஒரே அளவாக வந்து இருக்கணும், அதுதான் வந்து சதுர அங்குலம். அதாவது 1 அங்குலம் அப்படின்றது 144 சதுர அங்குலம் அப்படின்னா
சதுர அடின்னு சொல்கிறோம். என்ன சதுர அடின்னா என்ன? ஒரு ஒரு பக்கமும் ஒரு அடி இருக்கணும், நாலு பக்கம் ஒரு அடி இருந்து ஒரு சதுரம் செஞ்சோம் அப்படின்னா அதான் வந்து சதுர அடி. அதே போல் 144 சதுர அங்குலம் அப்படின்றது ஒரு சதுர அடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சதுர அடியை சதுர அங்குலமாக அதுக்குள்ளே வந்து நம்ம சதுர அங்குலமாக போட்டோம் அப்படின்னா 144 சதுர அங்குலம் வந்து போடலாம். ஓகே, அது வந்து ஒரு சதுர அடி. 9 சதுர அடி அப்படின்றது ஒரு சதுர கஜம். சரிங்களா? ஒரு சதுர கஜம். 484 சதுர கஜம் அப்படின்றது ஒரு சதுர சங்கிலி. ஒரு சதுர சங்கிலினா என்ன? அந்த சங்கிலியை வந்து நான்கு புறமும் வந்து அளந்து வச்சோம் அப்படின்னா நடுவில் ஒரு சதுரம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஒரு சதுர சங்கிலி. அதுக்குள்ளே எத்தனை கஜம் இருக்கும்? 484 சதுர கஜம் இருக்கும். ஓகே, 10 சதுர சங்கிலி ஈக்குவல் டு 1 ஏக்கர். முடிஞ்சா? இப்போ அப்போ 1 ஏக்கர் அளக்கணும்னா நமக்கு எவ்வளோ தேவை? 10 சதுர சங்கிலி இருக்கணும். 10 சதுர சங்கிலி அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பக்கம் அளக்கிறோம், ஏ அப்படின்ற புள்ளியிலேருந்து 10 சங்கிலி அளந்து பி, அங்கேருந்து 10 சங்கிலி அளந்து சி, அங்கேருந்து 10 சங்கிலி அளந்து டி, அங்கேருந்து 10 சங்கிலி அளந்து ஏ. ஆக மொத்தம் ஒரு சதுரம் வந்து இடையில உருவாகும். இதுதான் வந்து 10 சதுர சங்கிலி. ஓகே, 1 ஏக்கர் அப்படின்றது 100 சென்ட். இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சரிங்களா? ரொம்ப ஈஸியானது. இது வந்து நமக்கு எல்லாருமே தெரியும். 1 ஏக்கர் அப்படின்றது 100 சென்ட் சேர்ந்து தான் 1 ஏக்கர். 1 சென்ட் அப்படின்றது 435.6 சதுர அடி. இப்போ நம்ம வீடு கட்டியிருப்போம், எத்தனை சென்ட்டில் வீடு கட்டியிருப்போம் அப்படின்னா, இப்போ 3 சென்ட்டில் வந்து வீடு கட்டியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்ற போதில் 1 சென்ட் அப்படின்றது 435.6 சதுர அடி. அப்போ 3 சென்ட்டுன்னா x3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எத்தனை சதுர அடி அப்படின்றது நமக்கு வந்துடும். ஓகே, 640 ஏக்கர் அப்படின்றது 1 சதுர மைல். 640 ஏக்கர் அப்படின்றது 1 சதுர மைல். ஓகேங்களா? மைல் அப்படின்னு சொல்லுவோம், 1 மைல் தூரம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோமா, 8 பல்லாங்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். 1 மைல் தூரம்ன்றது 8 பல்லாங்கு. அப்போ அதை ஏக்கரில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது சதுர மைல். சரிங்களா? 1 மைல் தூரம் அப்படின்றது ஒரு பக்கம் இல்லை, 4 பக்கமும் சேர்ந்து நடுவில் ஒரு சதுரம் உருவாகும் பார்த்தீங்களா, அந்த சதுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 640 ஏக்கர். ஓகேங்களா? இது வந்து நம்ம கிராம உதவியாளர் தேர்வுக்கு அப்படின்றது படிக்கிறத விட நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம், நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணலாம், நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம், வீடு கட்டலாம், தோட்டம் வாங்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தேவையான ஒரு அடிப்படையான ஒரு நில அளவை பயிற்சி தான் வந்து இந்த கிளாஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாமை வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான க்வெஸ்சன்லாம் கேட்கலாம் அப்படின்னா, அந்த பேர் கேட்கலாம். சங்கிலியோட பேர் என்ன? கண்டர் சங்கிலி. சரிங்களா? அதனுடைய மொத்த நீளம் என்ன? 66 அடி. சரிங்களா? 66 அடி அப்படின்றத கேட்கலாம். 1 மைல்னால் வந்து நமக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 80 சங்கிலி அளந்தனா 1 மைல். எல்லாத்தையுமே நம்ம சங்கிலி பேசிக்ஸில் தான் நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? 1 மைல்ன்றது 80 சங்கிலி, 1 பல்லாங்கிறது 10 சங்கிலி. சரிங்களா? அது 1 சென்ட்டுன்றது 435.6 சதுர அடி, 100 சென்ட்டுன்றது 1 ஏக்கர். ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இதிலேருந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு மீட்டர் சங்கிலி. இப்போ கண்டர் சங்கிலி அப்படின்றது நம்ம எல்லாமே பார்த்தோம், அடி, கெஜம், பல்லாங்கு, மயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். மீட்டர் சங்கிலி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரு, சதுர மீட்டரு, சென்டிமீட்டரு. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியதான் வந்து மீட்டர் சங்கிலி. இதில் 20 மீட்டர் ஈக்குவல் டு 1 மெட்ரிக் சங்கிலி. சரிங்களா? 1 மெட்ரிக் சங்கிலி. அப்போ நம்ம அந்த சங்கிலியோட நீளத்தை வந்து மீட்டரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 1 20 மீட்டர் இருக்கும். சரிங்களா? 100 லிங்க்ஸ் அப்படின்றது 1 சங்கிலி. 100 லிங்க்ஸ்ன்றது 1 சங்கிலி. 1 லிங்க் வந்து 0.2 மீட்டர் இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் நம்ம சொல்லணும் அப்படின்னா 1 லிங்க்ன்றது 7.92 அங்குலம் அப்படின்னு படித்தோமா, இந்த பக்கம் 1 லிங்க் அப்படின்றது 0.2 மீட்டர். ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இது நமக்கு தெரியும். 10 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர், 10 மீட்டர் 1 டெகாமீட்டர். 10 10 வந்தாலே டே டேன்னு வரும். சரிங்களா? 10 சென்டிமீட்டர்னா டெசிமீட்டர், 10 மீட்டர்னா 1 டெகாமீட்டர், 10 டெகாமீட்டர்னா 1 ஹெக்டார் மீட்டர்.
10 ஹெக்டர் மீட்டர்னா 1 கிலோமீட்டர், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீட்டர் கணக்கு. ஓகே, அப்போ நமக்கு 10 ஹெக்டர் மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர், ஓகேங்களா? 100 சதுர மீட்டர்ன்றது 1 ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நிறையா நம்ம அந்த சவுத்து டிஸ்ட்ரிக் அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர் கணக்கில், ஏர்ஸ் கணக்கில் வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ ஏர்ஸ் வந்து எனக்கு வந்து நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான், சரிங்களா? 100 ஏர் அப்படின்றது 1 ஹெக்டர், 1 ஹெக்டர்ன்றது 10,000 சதுர மீட்டர். ஓகே, 100 ஹெக்டர் அப்படின்றது 1 சதுர கிலோமீட்டர். ஓகே, அப்போ 1 சதுர கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு? 247 ஏக்கர், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? நம்ம வந்து அந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1-2 டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து மனசில் தங்கிக்கிறோம், சரிங்களா? நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறத விட இது லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே ஓகே, அப்போ சென்ட் 2.47 சென்ட் அப்படின்றது 1 ஏ அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? 2.47 சென்ட் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ 1 சென்ட்ன்றது 435.6 சதுரடி அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் நமக்கு வந்து பார்க்கும்போதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டா ஒரு சில விஷயங்களில் ஏர் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ 2.47 சென்ட் தான் வந்து 1 ஏர், 2.47 ஏக்கர் அப்படின்றது 1 ஹெக்டர், சரிங்களா? 2.47 ஏக்கர் அப்படின்றது 1 ஹெக்டர். அப்போ அப்படின்னா 2.47 சென்ட் 1 ஏர், 2.47 ஏக்கர் 1 ஹெக்டர்னா அப்போ 247 சென்ட் வந்து 1 ஹெக்டர். அது ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ 40.47 ஏர் 1 ஏக்கர். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? 40.47 ஏர் வந்து 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இங்கே இந்த பக்கம் வரணும். 1 ஏக்கர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? 10 சதுர சங்கிலி அப்படின்றது தான் 1 ஏக்கர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதே ஏக்கர் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க? 1 சதுர கிலோமீட்டர் ஈக்குவல் டு 247 ஏக்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 1 ஏக்கர் அப்படின்றது எவ்வளவு? அந்த 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து நம்ம 100 ஹெக்டர் அப்படின்னு படித்தோமா? அப்போ 1 ஹெக்டர்ன்றது 2.47 ஏக்கர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, ஏர் 2 ஏக்கர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஏர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதையும், ஏக்கர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதையும் கம்பேர் பண்ணி படித்து கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்சு போகும். ஓகே, அதே போல் கால்குலேஷன் பண்ணி பார்க்க போதில் 40.47 ஏர் வந்து 1 ஏக்கர், 144 சதுர அடி வந்து 1 குழி அப்படின்வாங்க, சரிங்களா? அதாவது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு இந்த குழி, சென்ட்டு, ஏக்கரு, ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 1 குழி அப்படின்றது 144 சதுரடி. அப்போ 3 குழி அப்படின்றது தான் 1 சென்ட்டு, சரிங்களா? 100 சென்ட்ன்றது 1 ஏக்கர், அது இந்த பக்கமே நம்ம படித்தோம். ஓகே, 100 குழின்றது 1 மா, சரிங்களா? 100 குழின்றது 1 மா, 3 மா வந்து 1 ஏக்கர், 4 மாண்டா 1 காணி, 20 மாண்டா 1 வேலி, சரிங்களா? ஓகே, ஸோ இது நம்ம வந்து முதல் தடவையே நம்ம படிக்கும்போது சிறிது வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து எந்த பகுதி வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கோ அதை வந்து ஒரே நாளில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடாது. அதை டெய்லி, சரிங்களா, ஒரு 1 வீக்குக்கு டெய்லி வந்து ஒரு காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணாலே நம்ம மனசில் ஏறிடும். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.